Welcome to our channel. Now in the video la paakapo oru topic vandu like class. Okay. MySQL la like class. Like class enna na like adukana tamilakam enna appadina adu maadhiriye adha da andha indha edathila nama meaning eduthukonum. Ippa MySQL la adu edhukaga use pandrona ippa namakku vandu r eluthila r endra eluthila start aagra name irukkira student enakku vandu set list out panni kaamikkanum appindra conditions varappa nama indha like class use pannikalam. ஓகே இந்த லைக் கிளாஸ எப்படி டிஃபைன் பண்ணலாம் அப்படினா லைக்ன்ற கீவேர்ட் யூஸ் பண்ணி டிஃபைன் பண்ணிக்கலாம் அண்ட் தென் அதுக்குள்ள இருக்கிற வேல்யூஸ்க்கு நம்ம வந்து ரெண்டு கண்டிஷனல் டிஃபைன் பண்ணலாம் ஒன்னு परसेंटेज யூஸ் பண்ணி இன்னொன்னு வந்து அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்ணி परसेंटेज வந்து டிஃபைன் பண்ணோம்னா அதுக்கு அப்புறம் இந்த r परसेंटेज கொடுத்தீங்கனா அதுக்கு அப்புறம் என்ன லெட்டர்ஸ் வேணாலும் இருக்கலாம் அதுதான் கண்டிஷன்ன்றது கிடையாது அண்ட் தென் அண்டர்ஸ்கோர் வந்து ஒரு சிங்கிள் லெட்டர் மட்டும் ரெப்ரசன்ட் பண்ணுது அது என்னன்னு நமக்கு தெரியல பட் அது அண்டர்ஸ்கோர் மிஸ்ஸிங் லெட்டர்ஸ் மாதிரி ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நேம் சத்யான்னு எடுத்துக்கோமே இப்போ சத்யான்ற நேமுக்கு வந்து ஒரு சிலர் வந்து THIYAன்னு போடுவாங்க ஒரு சிலர் வந்து THYAன்னு போடுவாங்க இந்த மாதிரி ஸ்பெல்லிங் நமக்கு வந்து அதுல என்ன குறிப்பிட்டிருக்காங்கன்னு நமக்கு தெரியாது சோ அதனால என்ன பண்றோம் அப்படினா நமக்கு தெரிஞ்ச லெட்டர்ஸ் வரைக்கும் S A T H ன்ற வரைக்கும் ஸ்பெசிஃபை பண்ணிட்டு அந்த இடத்துல என்ன லெட்டர்ஸ் வரும்னு எனக்கு தெரியாது சோ அதனால என்ன பண்றேன்னா அண்டர்ஸ்கோர் கொடுத்துட்டு நான் வந்து லைக்ல சர்ச் பண்ண சொன்னேனா எனக்கு அந்த நேம் வந்து சர்ச் பண்ணி எடுத்துட்டு வந்து நமக்கு வந்து MySQL வந்து விசிபிள் பண்ணும் சோ இந்த परपஸ்க்காக தான் இந்த ரெண்டு சிம்பிள் யூஸ் பண்ணிக்கறாங்க நீங்க ஒருவேளை परसेंटेज சிம்பிள் யூஸ் பண்ணாம நீங்க ஏதாவது வேல்யூஸ் கொடுக்கறீங்க அப்படினா லைக் வந்து ஈக்குவல் டு மாதிரி தான் ஆக்ட் ஆகும் ஈக்குவல் டு இல்லாம அது ஈக்குவல் டு மாதிரியே தான் ஆக்ட் ஆகும் ஓகே like எப்படி டிஃபைன் பண்ணலாம் ஓகே நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் like-ன்ற கீவேர்ட் யூஸ் பண்ணி டிஃபைன் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருந்தேன் like மல்டிபிள் காலமோட எப்படி டிஃபைன் பண்ணலாம் அப்படினா ஒன்னு and இன்னொன்னு or இந்த ரெண்டு லாஜிக்கல் ஆபரேட்டர் மூலமா நம்ம like கிளாஸ் டிஃபைன் பண்ணலாம் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு டேபிளை செலக்ட் பண்ணிக்கிறோம் வேர் எந்த ஃபீல்ட் வேணுமோ அந்த ஃபீல்டு அந்த ஃபீல்டோட நேம் அதாவது அந்த காலமோட நேம் லைக் என்ன கண்டிஷன் கொடுக்கணும்னு நினைக்கிறோமோ அந்த கண்டிஷன் நீங்கள் சிங்கிள் காலமாக யூஸ் பண்ணால் அண்டன் ஆர் தேவையில்லை இல்லை மல்டிபிள் காலம் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து எனக்கு ஆறுன்ற லெட்டரில் ஸ்டார்ட் ஆகிற ஸ்டூடெண்ட்டோட நேமும் அண்ட் தென் அவங்களோட ஃபோன் நம்பர் வந்து எனக்கு 948 ஸ்டார்ட் ஆகிற ஃபோன் நம்பர் இருக்கிற ஸ்டூடெண்ட் வந்து எனக்கு லிஸ்ட் அவுட் பண்ணனா அண்டுன்னு கொடுத்துக்கலாம் இல்லை எனக்கு வந்து ஆறுன்ற லெட்டர் இருக்கிற ஸ்டூடெண்ட் இதுவும் இது லிஸ்ட் அவுட் பண்ணணும் ஆர் அது இல்லாமல் 948 இருக்கிறவங்க ஸ்டூடெண்ட்டு ஃபோன் நம்பர் இருக்கிற ஸ்டூடெண்ட்டையும் எனக்கு லிஸ்ட் அவுட் பண்ணணும்னா நம்மளுக்கு ஆர் கண்டிஷன் யூஸ் பண்ணிக்கணும் நம்மளுக்கு அண்டு ஆருக்கு லாஜிக்கல் ஆப்ரேட்டருக்கு டிஃப்ரெண்ட் தெரியும் ஸோ அதை உங்களுக்கு வந்து ஸ்பெசிஃபை பண்ணி காமிக்கிறேன் ஓகே ஓகே நம்ம வந்து இது MySQL எப்படி ரன் பண்ணலான்னு பார்க்கலாம் ஓகே நான் ஆல்ரெடி டேபிள் டேட்டா பேஸ் வந்து செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் என்னோட டேபிள் நேம் வந்து ஸ்டூடெண்ட் ஸோ வேர் ஸ்டூடெண்ட் நேம் வந்து ஸ்டூடெண்ட் நேமுக்கு காலம் நேம் என்ன வச்சுருக்கேன்னா எஸ்டியூ ஸ்டூடெண்ட் நேம்னு வச்சுருக்கேன் ஸோ அதனால் இதுதான் ஸ்டூடெண்ட் அந்த டேபிள் வந்து இதுதான் ஸ்டூடெண்ட் நேம் இது ஸ்டூடெண்ட்டோட ஸ்டாண்டர்ட் இது ஜெண்டர் இது இமெயில் இது ஃபோன் நம்பர் இது ஸோ இந்த டேபிளுக்கு தான் நம்ம வந்து ஆறுன்ற லெட்டர் இருக்கிற ஸ்டூடெண்ட் நேம் வந்து எனக்கு ஸ்டார்ட் ஆகிற ஸ்டூடெண்ட் நேம் வந்து லிஸ்ட் அவுட் பண்ண சொல்ல போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட் நேம் வந்து கொடுத்தாச்சு லைக் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுறோம் லைக் வேல்யூஸ் நம்ம ஸ்பெசிஃபை பண்ணுறப்ப டபுள் கோட்ஸ் கொடுக்கணும் ஸோ டபுள் கோட்ஸ் கொடுத்துட்டோம் கொடுத்துட்டு என்ன பண்ணுறோன்னா ஆறுன்ற லெட்டர் அதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன வேணுன்றது நம்ம ஸ்பெசிஃபை பண்ணல எதுவாக வேணாலும் இருக்கலாம்னு சொல்லிட்டோம் செமிகோலன் கொடுத்துட்டு ரன் பண்ணோம் அப்படின்னா ஆறுன்ற லெட்டரில் ஸ்டார்ட் ஆகிருக்க ஸ்டூடெண்ட் நேம் இருக்கிற ஸ்டூடெண்ட்டு லிஸ்ட் அவுட் பண்ணி காமிக்குது ஒருவேளை எனக்கு வந்து
செகண்ட் லெட்டர் வந்து என்னன்னு எனக்கு தெரியல, என்னவா வேணாலும் இருக்கலாம். ஆனால் தேர்ட் லெட்டர் வந்து வியாக தான் இருக்கணும், ஃபோர்த் லெட்டர் என்னவா வேணாலும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் ஸ்பெசிஃபை பண்ணுறேன். ஸோ இதை நான் ரன் பண்ணேன் அப்படின்னா ரவின்ற ஸ்டூடெண்ட் நேம் வந்து எனக்கு ஸ்பெசிஃபை ஆகுது. ஒருவேளை எனக்கு ஆர்வின்னு இருக்கணும், அண்ட் தென் ஃபோன் நம்பர் வந்து அண்ட் அடுத்து அனதர் காலம் வந்து ஸ்டூடெண்ட்டோட ஃபோன் நம்பர் வந்து எனக்கு என்னவா இருக்கணும் அப்படின்னா, ஃபோன் நம்பர் வந்து 948 இருக்கணும். பர்சன்டேஜ் கொடுத்து ரன் பண்ணுறோம். ஸோ 948ன்றப்ப நம்மளுக்கு ரன் ஆகிடுச்சு, ஏன்னா ரெண்டுமே அண்டுன்றப்ப ரெண்டுமே சாட்டிஸ்ஃபைட் ஆகிடுச்சு. இப்போ எனக்கு 76ன்ற ஃபோன் நம்பர் இருக்கிறது வந்து ஷோ பண்ணணும்னு சொல்கிறப்ப எனக்கு ஆறுன்ற லெட்டரில் ஸ்டூடெண்ட்லேயும் அண்ட் தென் 76ன்ற ஃபோன் நம்பர்லேயும் எந்த ஸ்டூடெண்ட்டும் இல்லை. ஸோ அதனால் எனக்கு ஷோ ஆகலை. ஒருவேளை நான் ஆர் ஆப்ரேட்டர் கொடுக்குறேன் அப்படின்னா இது அல்லது அது ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று இருக்கிறத வந்து நம்மளுக்கு விசிபிலிட்டி பண்ணும். ஸோ ஆர் ஆறுன்ற லெட்டரில் ஸ்டார்ட் ஆகிற ஸ்டூடெண்ட் நேம் விசிபிள் ஆயிடுச்சு, 76ன்ற நம்பர் ஸ்டார்ட் ஆகிற ஃபோன் நம்பரையும் நம்மளுக்கு விசிபிள் பண்ணிடுச்சு. ஒருவேளை எனக்கு வந்து ஐன்ற லெட்டரில் முடிகிற நேம் வந்து ஸ்டூடெண்ட் நேம் வந்து எனக்கு விசிபிள் ஆகணும்னா நம்ம வந்து பர்சன்டேஜை ஃப்ரண்ட்டில் கொடுத்துட்டு பேக்கில் அந்த லெட்டரை கொடுக்கணும். ஸோ எனக்கு அண்ட் ஆப்ரேட்டர் வேணால் நான் டெலீட் பண்ணுறேன். டெலீட் பண்ணிவிட்டு ரன் பண்ணேன் அப்படின்னா ஐன் முடிகிற ஸ்டூடெண்ட்டோட நேம் வந்து ரவி. ஸோ அது வந்து எனக்கு விசிபிள் பண்ணி காமிக்கிது. ஸோ கண்டிஷன்ஸ் என்ன, அதை எப்படி ஒர்க் பண்ணணும்னு தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் கொரியை எப்படி வேணாலும் மாற்றி ரைட் பண்ணிக்கலாம். ஓகே, நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்த்தோம் அப்படின்னா லைக் கிளாஸ்னால் என்னன்னு பார்த்தோம். ஸோ அதனுடைய டிக்ளரேஷன் எப்படி டிக்ளேர் பண்ணுறது, அப்புறம் அதனோடய எக்ஸாம்பிள்ஸ் வந்து MySQL ரன் பண்ணி பார்த்தோம். தேங்க்யூ.